வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடையத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக விநாயகர் கண்காட்சி நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் ஆசையாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இனாக்ரேஷன் காஞ்சிபுரத்தில் நடந்தது அப்படின்றதுனால நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு. இங்கே போரூர்லேயும் விநாயகர் கண்காட்சி இருக்கா இல்லையான்ட்டு. கண்டிப்பாக இருக்குது. அவ்வளோ அழகாக விநாயகர் சதுர்த்திக்குன்னே நிறைய விநாயகர் வர வச்சுருக்குறோம். நிறைய அடுக்கி வெளியில் அழகாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரியான அமைப்போடையும் அடுக்கி அழகாக வச்சுருக்குறோம். வந்தால் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த தடவை 250லேருந்து 300 வெரைட்டிக்கு மேலே விநாயகர் இருக்கார். அவ்வளோ அழகழகாக காப்பரில், பஞ்சலோகத்தில், பித்தளையிலன்னு நிறையவே இருக்கார். இப்போது நம்மளுடைய போரூர் பிரான்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு ரோலையும் எவ்வளோ அழகாக விநாயகர் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே என்ட்ரான உடனே வந்து ஃபஸ்ட்டு ரோ தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அழகாக சித்தி புத்தி விநாயகர் மாட்டு வண்டியில் உட்காந்துருக்கிற மாதிரி, அது மாதிரி ஈசி சேர் கணேஷா, அவர் பக்கத்தில் மூஞ்சூர், அவர் படிச்சிட்ருக்காரு, பக்கத்தில் அவர் கையில் லட்டு வச்சுட்டு அதை பார்த்துட்ருக்கிற மாதிரி, கந்திஷ்டி கணபதி, டான்ஸிங் கணேஷான்னு நிறைய வெரைட்டி இந்த ரோலை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்தோன்னா ஊஞ்சல் விநாயகர், ஊஞ்சல் பஞ்சலோக விநாயகர், சித்தி புத்தி விநாயகர் பஞ்சலோகத்தில், பஞ்சலோகத்தில் 1 அடி விநாயகர், 10 இன்ச்சு விநாயகர், 6 இன்ச்சு விநாயகர், அது மாதிரி உச்சிஷ்ட கணபதி, காப்பரில் நிறைய விநாயகர் கலெக்ஷன்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மியூசிக்கல் செட் கணேசா, இது எல்லாமே வந்து முன்னாடி இந்த ஃபஸ்ட் ரோலையே வந்து அடுக்கியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் வால் ஹேங்கிங் உங்களுக்கு தெரியும், எப்போவுமே நம்மக்கிட்ட நிறைய விநாயகர் யானை முகத்தோடு இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் நிறையவே இருக்கும். ஸோ அதுவுமே அதுக்கு பின்னாடி அப்படியே நீங்கள் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அப்படியே இந்த பக்கம் நம்மளுடைய வடக்கு சன்னதிக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த ரோ முழுக்க பிள்ளையார் தான், குட்டி குட்டி பிள்ளையார்லேருந்து பெரிய பிள்ளையார் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ், இதுக்காகவே நிறைய வர வச்சோம். பிள்ளையாருக்காக வைக்கக்கூடிய மனை, குட்டி குட்டி மனெல்லாம் கூட கொண்டிருக்கிறோம். குட்டியாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு அழகாக சின்ன மனை பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி மனை, அதை விட குட்டி மனெல்லாம் இருக்குது, அழகழகாக இருக்குது. இதில் வந்து 10 இன்ச்சிலேருந்து 1 அடி வரைக்கும் வச்சுருக்குறோம். சோஃபா கணேஷ் இப்போ வந்திருக்க, புதுசாக வந்திருக்கக்கூடிய சோஃபா கணேஷ் இப்போ தான் ஒரு 2 மாதம்தான் ஆகுது, அவருமே இந்த ரோலை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அப்படியே வந்தோன்னா பின்னாடி மேற்கு சன்னதி, அதுலேயுமே அவ்வளோ அழகாக இவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒரே இடத்துல அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷலு. ரொம்ப அழகாக தாமரை மேலே உட்காந்துருக்கிற விநாயகர், டான்சிங் கணேஷா, அது மாதிரி ஈசிச்சர் கணேஷா பெரிய சைஸு, ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய விநாயகர், தம்புரா மீட்டிகிட்டு இருக்கக்கூடிய விநாயகர், அது வந்து கிட்டார் கணேஷான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலியானா, தம்புரா மீட்டிகிட்டு இருக்கக்கூடிய கணேஷா, அது மாதிரி விநாயகர், டான்சிங் கணேஷ் அவ்வளோ அழகு. கந்திஷ்டி கணபதி ரொம்ப பெரிய சைஸில் கூட இப்போ வந்திருக்கு, அவ்வளோ அழகாக பெரிய சைஸில் கந்திஷ்டி கணபதி. இப்படியே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். குழந்தைங்க யாருக்காவது இவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு காட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட வந்து காமிக்கலாம். ரெண்டு பக்கமும், அதாவது கடையை 2 ரவுண்டு அடிச்சிங்கன்னா தான் முழுசாக நீங்கள் விநாயகர் பார்த்து முடிப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி அப்படியே வந்தோன்னா அடுத்த ரவும் விநாயகர் தான். இதில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய நிருத்திய கணபதி, அப்படியே திருவாச்சி வச்சு அழகழகாக கணேசா எல்லாம் வச்சுருக்குறோம். ராஜ கணபதி மனை, 2 மனை போட்டு, ஒரு மனை மேலே இன்னொரு மனை போட்டு அழகாக உட்காந்துருப்பார் இந்த விநாயகர். அப்படி ஏகப்பட்ட விநாயகர் இருக்கார். அது மாதிரி விளக்கில், குத்து விளக்குலேயுமே விநாயகர் வச்சு நிறையா கொண்டு வந்திருக்கிறோம். குத்து விளக்கு செக்ஷனில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம்தான் மாட்டி வச்சுருக்குறோன்னா கூட எல்லா சைஸ் விளக்குலேயும் வந்து விநாயகர் வச்சு விளக்கு, இந்த விளக்கு 4 அடி விளக்கு, அது மாதிரி 15 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் விளக்கெல்லாம் கூட இருக்குது. விநாயகர் வச்சு, லக்ஷ்மி வச்சு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இந்த விநாயகர் சதுர்த்திக்காகவே கொண்டு வந்தோம். அது மாதிரி உள்ள ஊஞ்சலில் இருக்கக்கூடிய விநாயகர், குட்டி ஊஞ்சலில் இருக்கக்கூடிய விநாயகர், விளக்கில் அவ்வளோ அழகழகான விநாயகர், பெரிய விநாயகர் ஊஞ்சல், அது கிட்டத்தட்ட 2 அடிக்கிட்ட அந்த விநாயகர் ஊஞ்சல் இருக்கும். ஸோ அப்படி அழகாக வந்திருக்கக்கூடிய விநாயகர். இந்த பஞ்சலோக விநாயகர் உற்சவத்துக்கு அல்லது நம்ம வீட்டில், நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க பஞ்சலோகத்தில் வாங்குவாங்க.
பஞ்சலோகத்துல நல்லா வளம்புரி விநாயகர் நிறையவே கிடைக்கும். ஸோ அப்படி விநாயகர் தான் இப்ப பார்த்தோம். விநாயகர் விளக்குல என்னெல்லாம் இருக்குன்றதையும் இந்த ரோல காமிச்சிருக்கிறோம். ஆன்டிக் மாடல் விளக்குல இருந்து எல்லாமே இருக்கு. அது தவிர விநாயகர் அஷ்டோத்திரம் அது மாதிரி நிறைய இருக்கு. இருக்கிறதுலேயே பெரிய விநாயகர் போன வருஷம் நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் வர வச்சு காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த விநாயகர் கிட்டத்தட்ட 2.5 அடி 24 இன்ச்சில் இருக்கக்கூடிய விநாயகர். ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார். கையில் கோமேதகம் வச்சுக்கிட்டு இப்போ நாம் பார்த்த இந்த விநாயகர் எல்லாம் வந்து இன்னுமே வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வேர் ஹவுஸ்க்கு வந்திருக்கு புதுசாக. நாளைக்கு மத்தியானம் இங்கே எல்லாத்தையும் அதையுமே கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு. இங்கே பார்த்தது மட்டும் இல்லாமல் நிறையவே இருக்குது. உருளியிலேயுமே அத்தனை வெரைட்டி விநாயகர் உருளி நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரில் வாங்க. ஏன்னா இதெல்லாம் எப்போதுமே ரோலில் தான் அடுக்குவோம். பட் இப்போ விநாயகர் சதுர்த்தின்றதுனால ஸ்பெஷலாக வர வச்சு நிறையவே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்பவே அழகாகவும் உள்ளே வரும்போதே உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். இந்த விநாயகர் கண்காட்சியில் அடுக்கி வச்சிருக்கிற விநாயகர் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை போரூருக்கு வரலாம், காஞ்சிபுரத்துக்கும் வரலாம். ரெண்டு இடத்துலையுமே ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கலாம். எந்த ஊரில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் வாங்கலாம். பொதுவாகவே விநாயகர் வந்து ஒரு வீடு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும் அல்லது புதுசாக ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம்னாலும் முதல்ல வாங்குறது விநாயகர் விக்கிரகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி விநாயகர் கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையா இருக்கிறதுனால இந்த டைமில் வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நிறைய வெரைட்டி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.